ஏய் பிரியா, இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பீரியட் மேக்ஸ் தானடி? ஆக்சுவலாக நம்ம நேற்று டெஸ்ட் எழுதணும் இல்லையா, அந்த ஆன்சர் ஷீட்டு மிஸ்ஸு கரெக்ஷன் எல்லாம் பண்ணி முடிச்சிட்டாங்க. நான் ஸ்டாஃப் ரூமுக்கு போனப்போ பார்த்தேன். இன்னைக்கு கண்டிப்பாக நமக்கு பேப்பர் தருவாங்கன்னு நினைக்கிறேன். நான் எல்லாமே சூப்பராக எழுதியிருக்கேன் தெரியுமா, 100 out of 100 கண்டிப்பாக எடுப்பேன் நான். ஏய் ஆமடி, நானும் எல்லாமே நல்லா தான் எழுதினேன். ஒரே ஒரு 1 mark தாண்டி தப்பாயிடுச்சு. 99 போடுறாங்களா என்னன்னு தெரியல. சரி பார்க்கலாம். என்னது, ஆன்சர் சீட்டு கொடுக்க போகிறாங்களா? ஐயோ, என்னடா இது, இவங்க எப்படி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க? நம்ம வேற நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஆன்சர் சீட்டில் எழுதி வச்சிருக்கிறோமே. அப்படி என்னடா எழுதுன தர்ஷன், தெரிஞ்சதான் எழுதியிருக்கிறேன். ஆ ஆமாம் ஆமாம், தெரிஞ்சதான் எழுதியிருக்கிறேன். நீ பாப்பாக தானே போகிற, பாரு பாரு ஆன்சர் சீட்டை. ஏய் நான் ஏதோ கஷ்டப்பட்டு எழுதியிருக்கிறேன்டி, பாஸ் ஆகிட்டனா தேவையில்லை பானு. ஏய் அதெல்லாம் பாஸ் ஆகிடுவேக்காரியா, கவலைப்படாத. வெரி குட் மார்னிங் பசங்களா, நல்லா இருக்கீங்களா எல்லாரும்? வெரி குட். இன்னைக்கு எல்லாருக்கும் ரொம்ப ஹாப்பியான நாளாக இருக்க போகுது. நேற்று எழுதின டெஸ்ட் எல்லாம் திருத்தி பேப்பர் கொண்டு வந்துட்டேன். ஓகே, எல்லாரும் அப்படியே பேப்பர் ஒன்றுன்னா வாங்கிக்கோங்க சரியா. இன்னைக்கு ஒரு சம்பவம் நடக்க போகுது நம்ம கிளாஸில். அது என்ன சம்பவம்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆன்லைனில் எக்ஸாம் வச்சா எல்லாரும் நல்ல மார்க் எடுத்துருக்குறீங்க. கிளாஸ் ரூமில் டெஸ்ட்டு வச்சாலும் தெரியுது உங்கள் வண்டவாளமெல்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டுனேன். ஆன்லைனில் இவ்வளோ நாள் நீங்கள் எப்படி எக்ஸாம் எழுதியிருக்கீங்கன்னு இப்போ தானே தெரியுது. எல்லாம் உட்காந்து கூகுளில் சர்ச் பண்ணி ஒரே மாதிரி ஆன்சர் எழுதி அனுப்புறது. கிளாஸ் ரூமில் டெஸ்ட் வச்சதுக்கப்புறம் தான் தெரியுது யார் யார் என்னென்ன எப்படின்னு. அதுல இன்னைக்கு ஒரு அதிபுத்திசாலி சூப்பரா எக்ஸாம் எழுதியிருக்காரு. எல்லாரும் பார்க்க தானே போறீங்க அவர் என்ன எழுதியிருக்காருன்னு. சரி சரி, நேம் வாசிக்கிறேன். ஒருத்தவங்களாம் வந்துட்டு நான் ஆன்சர் சீட்டை வாங்கிட்டு போயிருங்க. அனு, எல்லாரோட மார்க்கையும் அப்படியே நோட் பண்ணிக்கோ சரியா? ஓகேங்க மிஸ். ஃபர்ஸ்ட் அனுவாமா. அனு 100 out of 100 சூப்பரா எழுதியிருக்கா எக்ஸாம். எல்லாரும் கிளாப் பண்ணுங்க. தேங்க்யூ மிஸ், தேங்க்யூ மிஸ். ஓகே, நெக்ஸ்ட் பிரியா மாமா. நெக்ஸ்ட் பிரியா வாங்க. பிரியா 99 out of 100. என்ன தப்பு பண்ண பிரியா? ஆ, ஒரு 1 mark தப்பாக எழுதியிருக்கேன். இட்ஸ் ஓகே, நெக்ஸ்ட் டைம் கரெக்டாக சரி பண்ணிக்கோ சரியா? என்ன மிஸ்டேக் விட்டுருக்குன்னு பார்த்துட்டு நெக்ஸ்ட் டைம் அந்த மிஸ்டேக் வரக்கூடாது. 100 out of 100 எடுக்கணும். ஓகேவா? ஓகேங்க மிஸ், தேங்க்யூ மிஸ். நெக்ஸ்ட்டு ஃபாத்திமா. இந்த அவனோட ஆன்சர் சீட்டு. 100க்கு 60 mark எடுத்துக்க. ஏன், கொஞ்சம் 10 mark சேர்த்து தான் எடுக்கிறது. ஒரே அந்த 50, 60, 50, 60 அதுலேயே நிற்க வேண்டியது ரெண்டு பேரும். பானு, நெக்ஸ்ட் பானு வாங்க. பானு எவ்வளோ மார்க் எடுத்துருக்குற? என்ன பானு, காது கேட்குதா இல்லையா? மிஸ் வந்துட்டேங்க மிஸ். எவ்வளோ மார்க் எடுத்துருக்குற பானு? 100க்கு 70 mark எடுத்திருக்க. அது என்ன, அக்கா தங்கச்சி சொல்லி வச்ச மாதிரி 10 mark முன்ன பின்ன மட்டும் எடுக்கிறீங்க எப்போவுமே? ஏன், ஒரு 80, 90 எடுத்தால் தான் என்ன, ஒரே அந்த 50, 60, 70 இதில் எதை நிற்கிறீங்க ரெண்டு பேரும்? ஆ சரி சரி, ஏதோ ஃபெயில் ஆகாமல் பாஸ் ஆனால் சரி தான். தேங்க்யூ மிஸ். ஏய் நான் 70 mark எடுத்துருக்குறேன்டி. ஏ நான் பாஸ் ஆகணும்னே தெரியலடி. நெக்ஸ்ட்டு காவியா. மிஸ் வந்துட்டேன் மிஸ். என்ன எக்ஸாம் எழுதி வச்சுருக்க? உனக்கு 30 mark தான் வந்தது. சரி பாஸ் பண்ணணுமேனு சொல்லிட்டு 5 mark சேர்த்து போட்டிருக்கேன். தேங்க்யூ மிஸ். ஏய் நான் பாஸ் ஆகிட்டேன். பார்த்துமா பானு, நான் பாஸ் ஆகிட்டேன்டி. மிஸ்ஸு சேர்த்து போட்டிருக்காங்க மார்க் எனக்கு, பாரு. 35 mark எடுத்து நான் பாஸ் ஆகிட்டேன். ஓகே, எல்லாருக்கும் கொடுத்தாச்சு. இன்னும் யார் யாருக்கு பேப்பர் வரல? பாய்ஸ் 2 பேருக்கு பேப்பர் வரலையா? அன்வர் மிஸ். அன்வர் சார் எவ்வளோ மார்க் எடுத்துருக்குறீங்க? அதே ஜஸ்ட் பாஸு. அந்த ஜஸ்ட் பாஸை விட்டு தாண்டற மாதிரி தெரியல. எப்போ தான் நீ எல்லாம் மார்க் சேர்த்து எடுக்க போகிறேன்னு பார்க்கலாம். மிஸ் நெக்ஸ்ட் டைம் எடுத்துறேங்க மிஸ். சபா பாஸ் பண்ணியாச்சு பாரு வழியா. எல்லாருக்கும் பேப்பர் கொடுத்துட்டாங்களே, இன்னும் நமக்கு வரலையே பேப்பரு. மிஸ்ஸும் ஒருவேளை ரொம்ப நல்லா கரெக்ஷன் பண்ணியிருப்பாங்களோ. ஆஹா, நாம் வேறு நமக்கு தெரிஞ்சதெல்லாம் எழுதி வச்சுருந்தோமே. என்ன நடக்க போகுது தெரியல தர்ஷன். அடுத்த அரை மணி நேரம் அடமலை வெளுத்து வாங்க போகுது. என்ன நடந்தாலும் சரி பொறுமையா இருந்துரு. இந்த ஒரு ஆள் மீதி இருக்கு, யாரு? தர்ஷன். ஆ,
மீட் மீன் போட்டு வச்சிருக்கிறேன். தர்ஷன் செல்லம் அப்படியே கொஞ்சம் ஏஞ்சி வாங்கடாமா. இங்க பசங்களா, ஒரு சம்பவம் சம்பவம்னு ஒன்று நடக்க போகுதுன்னு சொன்னோம் இல்லையா, அது இப்போ நடக்க போகுது. நம்ம கிளாஸில் ஒரு அறிவாளி தர்ஷன் அவர் எப்படி எக்ஸாம் எழுதியிருக்காருன்னு நான் வாசித்து காட்டுறேன். எல்லாரும் சிரிக்காமல் பாருங்கள், சரியா? ஓகே பசங்களா, ஃபஸ்ட்டு கொஷின் என்ன எழுதியிருக்கோம்? ஃபஸ்ட் கொஷின் என்ன கேட்டிருந்தேன்? பாப் ஹேஸ் 36 கேண்டி பார்ஸ், ஹீ ஈட்ஸ் 29, வாட் டஸ் ஹீ ஹாவ் நவ் அப்படின்னு நான் கொஷின் கேட்டிருந்தா, சார் எவ்வளோ அழகாக பதில் எழுதியிருக்கார் தெரியுமா? கொஞ்சம் ஆன்சரை பாருங்கள். டயபெட்டிஸ், பாப் ஹேஸ் டயபெட்டிஸா? வாட் டஸ் ஹீ ஹாவ் நவ்னு கேட்டால் மீதி அவர்கிட்ட எவ்வளோ இருக்குன்னு எழுதணும். அதை எழுதாமல் டயபெட்டிஸ் இருக்குன்னு எழுதி வச்சிருக்க. என்ன ஒரு அறிவுத்தன தர்சன் உனக்கு! சப்பா, எனக்கே முடியலை. செகண்ட் குவஷனை பார். எக்ஸோட வேல்யூ கண்டுபிடின்னு ஒரு பிக்சரை கொடுத்தா, ஃபைண்ட் எக்ஸ்ன்னு மேலே குவஷன் கொடுத்துருக்காங்க. நீ என்ன ஆன்சர் பண்ணி வச்சுருக்க? ஹியர் இட் இஸ்ன்னு எழுதி ஒரு அம்புக்குறியை போட்டு வச்சுருக்க. ஏன், எனக்கு எக்ஸ்னா என்னென்னு தெரியாதோ, மேக்ஸில் இவ்வளோ தூரம் படிச்சுட்டு நான் வந்து உட்காந்துட்ருக்குறேன், எனக்கு எக்ஸ்ன்னு என்னென்னு தெரியாது, நீ அம்புக்குறி போட்டு ஹியர் இட் இஸ் அதை நீ ஃபைன் பண்ணிட்ட, அதை நீ கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்கிற எனக்கு. சபா, சரி அதெல்லாம் விடுறா. இந்த தேர்டு கொஸ்டின் உனக்கு புரிஞ்சிச்சா புரியலையா? என்கிட்டயாவது கேட்டிருக்கலாம் இல்லையா எப்படி எழுதணும்னு? ரைட், கிரேட்டர் தென் ஆர் லெஸ்ஸர் தென் கொடுத்துருந்தா எல்லா ஃபில்லப்ஸ்லேயும் ஆர் ஆர்னு எழுதி வச்சுருக்கிறேன். அந்த சிம்பிளை போடாமல் ரைட் ஆர் ஆர்னு சொன்னி நினச்சிக்கிட்டு எல்லாத்துலேயும் ஓஆர்ஆர் ஓஆர்ஆர்னு ஆன்சர் எழுதி வச்சுருக்காண்டா. எப்பா, என்னால் முடியலை. ரெண்டு நம்பர் கொடுத்துருக்குறாங்க, அதில் ஒரு நம்பர் கிரேட்டர் தென்னா லெஸ்ஸர் தென்னு பார்த்து சிம்பிளை போடுறான்னு சொன்னால் ரைட் ஆர்ன்னு சொல்லிட்டுன்னு ரைட் ஆர் எழுத சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டுன்னு எல்லாத்துலேயும் ஓஆர் ஓஆர்னு போட்டு வச்சுருக்கான். இவன் அரியத்தனத்தை என்ன தான் சொல்கிறது? ஃபோர்த்து கொஷின், என்ன அழகாக ஆன்சர் பண்ணியிருக்க தர்ஷினி. சர்க்கிள் தி ஸ்மாலஸ்ட் நம்பர், மூணு கொஷின் கீழே கொடுத்துருக்குறாங்க. ஏண்டா, அதில் கொஷின் நம்பர் 1, 2, 3க்கு போயிட்டு ரவுண்ட் பண்ணி வச்சுருக்கிறியடா, அதில் எது ஸ்மாலஸ்ட் நம்பர்னு உனக்கு தெரியலையா? 39, 42, 67 இந்த மூணு நம்பரில் எது ஸ்மாலஸ்ட் நம்பரோ அதை தாண்டா சர்க்கிள் பண்ணணும். அதை விட்டுட்டு பக்கத்தில் போட்டிருக்கிற கொஷின் நம்பரை போட்டு ரவுண்ட் பண்ணி வச்சுருக்கிறியடா ஸ்மாலஸ்ட் நம்பர். என்னடா தர்ஷினியே! ஃபிஃப்த்து கொஷின்னு, 80லேருந்து 100 வரைக்கும் உள்ளதை வேர்ட்ஸில் எழுதுன்னு சொன்னால் அதே திருப்பி எழுதி வச்சுருக்கலாம். நல்லா கவனிங்க பாரு. ரைட் 80 to 100 வேர்ட்ஸ்ன்னு எழுதியிருக்காங்க கொஷின்னு. இவன் என்ன பண்ணியிருக்கான், 80 to 100 தான் எழுத சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே 80 to 100 வேர்ட்ஸ்ன்னு அப்படியே திக்க எழுதி வச்சுருக்கான். ஏண்டா, உனக்கு இது வேர்ட்ஸில் எழுத தெரியாது, அதையெல்லாம் விடு. கீழே ஒரு மெத்தடில் சம்மு போட்டிருக்கியா? அது என்ன சம்மிடாது? 4² - 3² ஒரு சம்மு. இதுக்கு நான் a² - b² ஃபார்முலா ஆல்ரெடி ஆன்லைன் கிளாஸில் நடத்தியிருக்கிறேன். இப்போ கிளாஸ்க்கு வந்து நான் ரிவைஸ் பண்ணியிருக்கிறேன். அதுக்கு நீ என்ன பண்ணி வச்சுருக்கிறேன்? 4² - 3² ரெண்டு ஸ்கொயரையும் வெளியில் கொண்டு வந்துட்டு 2/2 போட்டு வச்சுருக்கிறேன். 2/2 கேன்சல் பண்ணால் ரிமைனிங் 1. 4 - 3 ஹோல் பவர் 1 இருக்கு. அந்த 1 கூட அம்புக்குறியை போட்டு மைனஸ் கூட போய் சேர்ந்து ப்ளஸ் ஆகிட்டு 4 + 3 - 7 ஆகிடுச்சு. என்ன ஒரு அறிவுத்தனடா உனக்கு! அவன் ராப்பகலாக கஷ்டப்பட்டு ஒரு ஃபார்முலாவை கண்டுபிடிச்சி எவ்வளோ ஈஸியாக நமக்கு சொல்லித்தரானுங்க. அதையெல்லாம் விட்டுட்டு நீ ஒரு ஃபார்முலாவை கண்டுபிடிச்சிட்ருக்க. இது என்ன மெத்தடு கண்ணு? எங்கே சொல்ல பார்க்கலாம். இந்த மாதிரி நான் உனக்கு இதுக்கு முன்னாடி சொல்லி கொடுத்துருக்குறேன்னா, இதெல்லாம் நீ எங்கே படிக்கிற, இந்த ஆன்சர்லாம் நீ எங்கே கற்றுக்கிற, நல்லா படிக்கிறவன் ஆன்சர் எழுதுன மாதிரியே எழுதி வச்சிருக்கிய தர்ஷன். ஒரு நிமிஷம் நானும் அசந்துட்டேன் ஆன்சர் சீட்டை பார்த்துட்டு போ. ஆஹா, இவங்க வாஸ்து காமிக்கிற ஸ்பீடை பார்த்தா யூடியூப் கூகுள்னு நம்ம ஆன்சர் சீட்டை ஃபோட்டோ எடுத்து போட்டுருவாங்க போலயே. மிஸ் மிஸ், எங்கே மிஸ் ஆவேன்? அவன் எங்கே மிஸ் எங்கே மிஸ் ஆவேன்? யாருங்க மிஸ் தேடிட்டு வரீங்க? ஐயோ மிஸ், நேற்று சயின்ஸ் டெஸ்ட் வச்சேங்க மிஸ், அந்த தர்ஷன் தாங்க மிஸ் ஆன்சர் எழுதியிருக்கான். அந்த ஆன்சரை படித்ததுலேருந்து என்னால் முடியலைங்க மிஸ். இன்னைக்கு அவனை 4 போடு போடலாம் தாங்க மிஸ் வந்தேன். சார் மேக்ஸ் டெஸ்ட்டும் பூந்து விளையாடிருந்தார், இப்போ தான் நாங்கள் அதையும் பார்த்துட்டு இருந்தோம். நெக்ஸ்ட்டு சயின்ஸா? மிஸ் நீங்களே இந்த ஆன்சர் சீட்டை கொஞ்சம் வாசிச்சு பாருங்கள் மிஸ், என்னால் முடியலைங்க மிஸ். என்னடா கதையில் பெரிய ட்விஸ்ட்டு! சயின்ஸ் மிஸ் வேறு நம்ம எழுதின பேப்பரை தூக்கிட்டு வந்துட்டாங்களே. இதை வாசிக்க ஆரம்பித்தா செத்தமே சிக்கணும். நல்லா தர்ஷன் எப்படி தான் சமாளிக்க போறியோ.